அப்பாஸ்வாமி ரியல் எஸ்டேட் வழங்கும் மார்கழி மகா உற்சவம் பவர்ட் பை ஈலாக் வாட்டர் ஹீட்டர் மற்றும் சௌபாக்யா ஹோம் அப்ளைன்சஸ் கோ பிரசன்ட் பை பிரீமியர் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போத்தீஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் சிட்டி யூனியன் பேங்க். எல்லாருக்கும் நமஸ்காரம். மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஆல் ரசிகாஸ் ஆஃப் மார்கழி மகா உற்சவம் அண்ட் டு காட் ஹூ ஹஸ் கிவன் மீ திஸ் கான்ஃபிடென்ஸ் டு ஹேண்டில் வாட் எவர் ஐ எம் கோயிங் டு ட்ரை டுடே. அண்ட் இது எதுவுமே நான் மட்டும் பண்ணேன் அப்படின்னு கிடையாது. இது பல வருஷங்களாக நான் நிறைய மேடைகளில் பண்ணதோடைய கலவை ஒரு தொகுப்பு தான் இது. ஸோ என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் எனக்கு நான் பண்ணுறது 1%னா அந்த மிச்ச 99% பண்ண போகிறது இவங்கெல்லாம் தான். சரி, குயிக்காக வந்துடலாம். இப்போது எல்லாருமே சொல்லுவோம், கிளாசிக்கல் மியூசிக் பாடுறவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லும்போது சினிமா பாட்டு பாடும்போது சினிமா பாட்டு தானே பாடிடலாம் அப்படின்னு. ஐ எம் ஸோ சாரி, ஐ வுட் லைக் டு டிஃபர் இன் தட் ஒப்பீனியன். இட் இஸ் நாட் லைக் தட். எஸ்பெஷலி இப்போ எப்படின்னு தெரியாது, 60s முன்னாடி அப்படி இல்லை. 60s முன்னாடி ஒவ்வொரு பாட்டும் அந்த பாட்டுக்கு ஒரு கிருத்தியோட அந்தஸ்து, ஒரு ஜாவளியோட அந்தஸ்து, ஒரு வர்ணத்தோட அந்தஸ்து இருக்கிற பாடல்கள் நிறையா இருந்திருக்கு பிஃபோர் த 60s அண்ட் ஈவன் பிஃபோர் 70s ஐ வுட் சே. அப்போது அந்த மாதிரி பாடல்களை ஏன் நம்ம வந்து கர்நாடிக் மேடையில் ஏன் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது? அதாவது வித் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், ஒரு ராகம் பாடி, நிரவல் பாடி, ஸ்வரம் பாடி. இந்த கச்சேரி செட்டப்லேயே தான் நாங்கள் இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே எல்லாரும் கச்சேரியில் வர்ணம் பாடுவாங்க. இப்போ இந்த வர்ணத்தை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரிஜினல் வர்ணத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போதே இன்றைக்கி கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் தி வர்ணம் வித் சந்தோஷ். சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீரன் கொஞ்சம் பேசுவோம் கூயிலே தென்னை மரச்சோலையில் சிட்டு போல போற பின்னே ஏ
சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வரேன், சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. கேவிஎம் சாருடைய நூற்றாண்டு போன வருஷம் நம்ம கொண்டாடினோம். எனக்கு பர்சனலாக கிளாசிக்கல் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணம் ரெண்டு பேர், ஒன்று ஜி ராம்நாதன் சார், இன்னொன்று கேவி மாதேவன் சார். இவர் ரெண்டு பேர் தான், இந்த ரெண்டு பேரை வச்சு தான் எனக்கு ராகங்களை தெரியும். அவங்க மூலமாக தான் நான் அறிமுகமாகி அப்புறம் அப்புறமா கர்நாடிக் மியூசிக் பால் ஈர்க்கப்பட்டேன். அதனால் அவங்க தான் என்னுடைய முதல் குரு. ஸோ கேவிஎம் சாருக்கு என்னுடைய வணக்கங்கள், மனமார்ந்த வணக்கங்கள். இதுதான் ஐடியா. இப்போ எப்படின்னா, எல்லா பாட்டும் இந்த ராகத்தில் இருக்குங்கிறதுனால அந்த ராகத்தோடய அதோடய பாட்டை சேர்த்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா பாடல் கம்போஸ் பண்ணும்போது அது ராகத்தை அடிப்படையில் இருக்கலாம், ஆனால் அதை வந்து ராகம் நிரவல் ஸ்வரம் பாடி கிருத்தியோட ஸ்தானத்தில், ஃபுகெட் த லிரிக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் சாங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரொமான்ஸ், அதனால் லிரிக்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் உமாச்சி பாட்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி கச்சேரியில். அதனால் நம்ம கொஞ்சம் பார்க்கு பீச்செல்லாம் சுத்த வேண்டியிருக்கோம், அது மட்டும் மன்னிச்சிடுங்கோ. மற்றபடி கௌரவமான லிரிக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம், கௌரவமான மியூசிக்கெல்லாம் சூஸ் பண்ணிடுவோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும். கச்சேரியில் வந்து வர்ணம் ஆயிடுத்து, அடுத்த உடனே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு சின்ன உருப்படி ஒன்று பாடணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன உருப்படி பாடணும்னு. சரி, ஒரு கானடா பாடலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து கானடா. ஜி ராமநாதன் சார் ஜீனியஸ், அவர்கிட்ட நான் வந்து சரணடைஞ்சு நிற்கிறேன் இந்த பாட்டில். ஏன்னா எத்தனையோ பேருக்கு கானடானா அலைப்பாயுதேவை விட இந்த பாட்டு தான். அப்போ அதை எப்படி நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம், அதை என்னெல்லாம் அந்த கானடாவுடைய கிளாசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நாட் ஒன் பிட் லெசர் தேன் ஏனி கானடா கிருதி இஸ் திஸ் சாங் ஐ கேன் வாட்ச் ஃபார் இட். அவ்வளோ அழகான ஒரு பாடல். ஸோ இப்போ நம்ம ஜி ராமநாதன் சாருடைய கானடாவை அழகாக ஒரு ராகம் பாடி, நாலு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ராகம் பாடி பண்ணலாமா, ப்ரெசென்ட் பண்ணலாமா? ராமநாதன் சார் டேக்ஸ் ஓவர். அள்ளி வெடி தாவ கண்டேன் மேலே,
விழித்தாவ கண்டேன் முல்லை மலர் மேலே குய்க்கும் கண்டு போனே. Ni sa ri ga ma da, ni sa pa da pa ni da pa ga ma da, ni sa ni pa ma ga ma da, ni sa ri ga ma ni sa ni pa ma ni da, ni sa ni pa ma pa, ni da ni pa 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 ma pa da ga, ma ga ma da 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 ma da ni ri sa pa, ma ga ma da ni ri sa 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 ri sa ni da ni sa ri pa ga, ga ma ri sa ni sa ni pa ga ma ri sa ri ga ma da. You have to just analyze for 2 minutes the GR sir's genius. See how he would like to end every background as and the pa ma pa nu mudikirathu and the rowing sound vandu paattu mulukku and the rowing sound e and the song la irukum adukapram and the vaarthaigalukku nadula enga yaar edha paadanum edukapram yaar humming paadanum female oda humming enna style la irukano male oda humming enna style la irukano idellam dhaan the genius of G. Ramanathan sir. அடுத்து ஒரு சப்மெயின் பார்க்க போகிறோம். சப்மெயினில் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லா கர்நாடிக் மியூசிஷியன்ஸும் சப்மெயினில் வந்து கண்டிப்பாக ஒரு நிரவல் பாடணும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு சோரம் பாடணும்னு நினைப்பாங்க. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ராகம் வந்து ஸ்ரீரஞ்சனி. ஓகே, ஸோ ஸ்ரீரஞ்சனியில் வந்து ரெண்டு பாட்டு ஒரிஜினலாக ஒரு கிருத்தியம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு சாங்கு ரெண்டு சாங் எடுத்துகிட்டு இருக்கோம், அதில் வந்து நிரவல் அவங்க பண்ண போகிறாங்க. ரெண்டு பாய்ஸும் சேர்ந்து நிரவல் பண்ண ராகமெல்லாம் வேண்டாம், நேராக சாங் ஆரம்பிச்சிடுங்க. ஸ்ட்ரைட்டாக சாங் ஆரம்பித்து நிரவல் பண்ணுங்கள். நீங்கள் நிரவல் பண்ணும்போது எப்படின்னா நீங்கள் எடுத்துட ஃபிலிம் சாங்கில் நிரவல் பண்ண ஸ்கோப் இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டணும். அதே மாதிரி கிருத்தியில் நிரவல் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் சரி பார்க்கலாம். நாதம் என்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தே ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்த நாதமெனும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடை
Sarigama, Rubal, Kulna, Vemi,
பந்தயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஜல் ஜல் ஜல்னு ஒன்று வேணும்ல, அதுக்கு வந்து எல்லாரும் என்ன பாடுவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராகமாளிகை எடுத்து பாடல வாய்ப்பு இருக்குது. ராகமாளிகையில் வந்து ஃபிலிம் சாங்ஸ் நிறையா வந்திருக்குனாலும் பட் என்ன பண்ண, நான் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி ஒரு கிணறு தான் சுற்ற வேண்டியிருக்கு. ஜீராமநாதன் சார் தான் ராகமாளிகையில் கிங்கு, அவருக்கு அடுத்தது எஸ் வெங்கட்ராமன் சார். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ராகமாளிகையில் சாங்ஸ் போடுறதுல கிங்கு. அது வந்து அவங்க அசம்பிள் பண்ணுற ராகம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரியில் வந்து அதை கடைசியில் பாடலாம், பாடினா அழகாக கச்சேரி நிறைவு பெறும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த மூணு ராகத்தையும் பின்னி எடுத்திருப்பாங்க. ஜிஆர் சாருடைய ஏர்லியஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்ல முடியாது, அவரோட லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்த ஒரு ஃபிலிம், அதில் அவர் போட்டிருக்கிற இந்த இந்த ராகமாளிகை சாங்கை வந்து இப்போ வித்யாவும் சாய்ந்தவியும் பாடுவாங்க. கண்ணன் மனநிலையே தங்கமே தங்கம், கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம்ன்ற பாடல் தெய்வத்தின் தெய்வம் படத்தில் ஜீராமநாதன் சார் இசையில். அந்த பாடலில் நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அந்த ராகமாளிகையை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த கேப்ஸ், அந்த ராகம் சேஞ்சை மட்டும் வித்யா காட்டுவா. கண்ணன் மனநிலையே தங்கமே தங்கம், கண்ணன் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம், கண்ணன் மனநிலை தங்கமே தங்கம், கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம்.
வந்துட்டால் பின்பு தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம் தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம் கண்ணல் மனநிலை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே கர்நாடிக் சாங்ஸ் ஃபிலிம் சாங்ஸ்னு சொல்லிட்டு பாகவதர் நினைக்கலன்னா இப்படி தியாகராஜர் பாகவதர் இல்லாமல் ஏது சினிமாவில் கிளாசிக்கல் சாங்ஸ். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மெயின் பீஸ் பைரவியில் வந்து ரெண்டு பிக் பீப்புள் வி ஹவ் டேக்கன். ஒருத்தர் வந்து சங்கீதம் கற்றுட்டு சங்கீதத்தினாலேயே கோலோச்சி திரையில் சக்கரவர்த்தியாக இருந்த தியாகராஜ பாகவதர், இன்னொருத்தர் ரெண்டு ஃபீல்ட்லேயுமே கர்நாடிக் மியூசிக்லேயும் சரி ஃபுல் மியூசிக்லேயும் சரி கிங்காக இருக்கிற கே.ஏசுதாஸ் சார், இவங்க ரெண்டு பேரோட சாங்ஸை நாங்கள் வந்து ஒரு மெயின் பீஸாக இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். மெயின் பீஸ் ராகம் வந்து வி ஹவ் சோசன் பைரவி. முனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ, முனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ, வடி வழகிலும் குணமதிலும் நீகரில் முனை கண்டு மயங்க வடிவழகிலும் குணமதியிலும் நீகரில் முனை கண்டு மயங்க பெயர்கள் சரி நிறி சனி தபம பசனி தபம பதனி சனி கா
அடுத்த பேசிக்கு மெயின் பேஸ் முடிஞ்சதுனாலே வந்து மியூசிஷியன் இஸ் அட் ஈஸ். ஒரு விருத்தம் பாடுவாங்க, எப்பவுமே பார்த்துருக்கீங்கன்னா மெயின் மெயின் முடிஞ்ச உடனே ஒரு விருத்தம் பாடுவாங்க, விருத்தம் பாடி ஒரு பாட்டு பாடி பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் காம்போசிஷன் சங் பை நன் அதர் தேன் ஸ்ரீமதி எம்எல் வசந்தகுமாரி அம்மா. விருத்தம் இருக்கும், அந்த விருத்தத்தில் வந்து தமிழோட அழகு இருக்கும், நம்ம ஐம்பெரும் காப்பியங்களோட சிறப்பு இருக்கும், அதுக்கப்புறம் வர அந்த பாட்டில் வந்து டான்ஸுக்கு உண்டான குவாலிட்டிஸ் இருக்கும், லிரிக்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்களுடைய இந்த வணங்காமுடி பாடல் பாடு. சிரமதில் திகழ்வது சீவக சிந்தாமணி செவிதனில் மிளிர்வது குண்டலகேசி திருவே காணும் செல்வம் நீயே ககனமே புகழும் ராணியே
இந்த மாதிரி லைட்டர் கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைட் மியூசிக்னு இதை எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி சாங்ஸை வந்து லைட் மியூசிக்னு எப்படி சொல்ல முடியும்? சினிமாவில் வந்ததுனால இது லைட் மியூசிக்கா? இதில் என்ன இல்லை, என்ன ஆஸ்பெக்ட் இல்லை? ஒரு மேடையில் பாடுறதுக்கு தாளம் போட்டுன்னு பாடுறதுக்கான என்ன ஆஸ்பெக்ட் இல்லை? ஸோ எதுக்காக வந்து ஒரு மியூசிக்கை நம்ம லைட்டு ஹெவின்னு சொல்கிறோங்கிறது வந்து மேபி அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் இருக்கலாம். பட் இதை பாடின மாமேதைகள் வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் கோலோச்சி சக்கரவர்த்திகளாக இருந்தவங்க, எம்எல்விஎம் ஆகட்டும், பாகவதர் சார் ஆகட்டும், ஹூவர். ஸோ அந்த அந்தஸ்தங்களுக்கு அந்த சாங்ஸுக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த மாதிரி சாங்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த ஃபேகெண்டு ஒருத்தி கச்சேரி ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஒரு ஜாவளி ஃபார்மேட்டில் ஒரு சாங் கேட்கலாம். அந்த குறும்பு, அந்த சக்கி ஒரு ரெண்டு சக்கி ஸ்பேசிக்கிறது, அந்த மாதிரி ஜாவளி ஃபார்மேட்டில் ஒரு சாங் கேட்க போகிறோம். வெட்கமாயிருக்குதடி வெட்கமாயிருக்குதடி தோழி, இந்த வேலவசி மபரி மபரி சரி 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 ச
இப்போ நாங்கள் அழகாக மாண்டு அதில் ஒரு மாசிலா நிலவே அந்த தில்லானாலாம் பிளெண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த கான்செப்டில் வந்து நிறையா கிளாசிக்ஸ் இருக்குது. இதை வந்து இன்னும் ஒரு 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 ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் ஒரு 10 பாட்டில் வந்து நான் சினிமாவில் இருக்கிற கிளாசிக்கல்ஸ் கிளாசிக்கல்ஸ் எல்லாம் தொட்டுட்டேனான்னா முடியவே முடியாது. எவ்வளவோ சாங்ஸ் இருக்குது. இதே மெடல் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்து கற்றுட்டோம்னா கிளாசிக்கல் பேஸ்ட் தமிழ் ஃபிலிம் சாங்ஸ் கேட்டாலே நம்மளுடைய புத்தி க்ளீனாக மைண்ட் காமாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அத்தனை பேரும் நமக்கு ராக ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அது அத்தனை பேருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இந்த ஃபினாலே சாங்கை ஆரம்பிக்கிறோம். வி வில் லிசன் டு திஸ் மாண்டு ஃபினாலே. அலசறதுக்கும் ஆராயத்திற்கும் இந்த மேதைகளை பற்றி பேசுகிறதுக்கும் அவங்களுடைய பாட்டுகள் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு வருஷத்தில் இருக்கிற 365 நாளும் போராது. எவ்வளவு மேதைகள் கிளாசிக்கல் மியூசிக்கை வந்து தூக்கி நிறுத்தி வளர்த்து வாகையக்காரர்கள் எவ்வளோ வளர்த்தாங்களோ அவ்வளவு சரிக்கு சமமாக ஒரு காலகட்டம் வரைக்கும் இங்கேயும் அதை வளமாக போற்றி பாராட்டி நமக்கு மியூசிக்கை பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இசை கொடுத்த அத்தனை திரை இசை மகான்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கூறி இந்த கிளாசிக்கல்ஸ்
பார்ட் 1 நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். Promoted and marketed by Sky Commercials. Prices sponsored by RMKV Wedding Sales மற்றும் கிரி ட்ரேடர்ஸ்.